வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன டாபிக்னா, நம்ம வான்கோழி வந்து குஞ்சு பொறிச்சிருக்கு. ஐ மீன் வான்கோழி இட்ட முட்டைகள் குஞ்சு பொறிச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதனால தான் சரி உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவை பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வான்கோழி சம்மந்தமாக ஏதாவது தேவைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், மேலே கார்ட்லையும் கொடுக்குறேன், பாருங்கள். ஏன்னா நிறைய வீடியோஸ் நம்ம வான்கோழி சம்மந்தமாக போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து நிறையா முட்டைகள் வேறு இருக்குது, வான்கோழி முட்டைகள். நெக்ஸ்ட்டு அதையுமே அவையும் வைக்க போகிறேன். அதை பார்க்கணுன்னா நீங்கள் சுமித்ரா நாட்டுக்கோழி ஃபார்ம் பாருங்கள். ஏன்னா அதுலேயுமே நாட்டுக்கோழி முட்டை இட்டதை பற்றி எல்லாமே போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் போட்ட வீடியோ எல்லாத்துலேயுமே வந்து எங்களோட சிஸ்டர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தான் உங்ககிட்ட நாங்கள் சொல்லியிருக்கோம். அதுதான் உண்மை. ஆனால் எத்தனையோ வருடங்களாக வான்கோழி எனக்கு செட் ஆகவே இல்லை. இது எப்படி செட் ஆகுச்சுன்னா, வான்கோழி முட்டையாக கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதை தான் அவையும் வச்சு பொறிக்க வச்சோம். அந்த பொறிக்க வச்சதை வந்து நாங்கள் கரெக்டாக பராமரிப்பு பண்ணோம். அது கரெக்டாக பராமரித்ததில் எல்லாமே 7 வான்கோழிகளுமே நல்லா வளர்ந்து வந்துச்சு. வளர்ந்து வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா, எல்லா கோழிகளுமே முட்டையிட ஆரம்பிச்சுது. அப்படி முட்டையிட்டுன்னு வந்த எல்லா முட்டைகளையும் நாங்கள் சேகரிக்க ஆரம்பித்தோம். அந்த முட்டைகளை தான் நாங்கள் அவையை வச்சுருக்கோம். அவையை வச்ச வீடியோ வந்து சுமித்ரா நாட்டுக்கோழி ஃபார்மில் இருக்குது, பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். அதையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி முட்டைகள் இடும்பொழுது அந்த முட்டைகள் வந்து குஞ்சு பொறிப்பு திறன் இருக்குமா அப்படின்னு சோதிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு 6 முட்டைகளை மட்டுமே நாங்கள் அவையும் வச்சுருந்தோம். ஃபுல் முட்டைகளையும் அவையும் வைக்கலை, 6 முட்டை மட்டும் அவையும் வச்சுருந்தோம். 6 முட்டையுமே கரு கூடிடுச்சு, குஞ்சு பொறிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ வந்து திடீர்னு நயத்து போய் பார்க்கும்பொழுது முட்டை வந்து 3 முட்டை மட்டும் மூக்கு குத்தி இருந்தது. அந்த 3 முட்டைகளையும் இப்போ நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். காலையில் பார்த்தோம், அழகாக குஞ்சு பொறிச்சு வந்துடுச்சு, சரிங்களா? அதனால தான் சரி உங்களோட ஷேர் பண்ணலாம். ஸ்டார்டிங்லேருந்தே நிறைய பேர் வந்து குஞ்சுகள் வேணும், முட்டைகள் வேணும், வான்கோழிகள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வான்கோழி குஞ்சுகள் தேவைனாலும், வான்கோழி முட்டைகள் தேவைனாலும் நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக நாங்கள் கொடுப்போம். அது மட்டும் இல்லை, ஏன்னா பொறிப்பு திறன் இருக்காங்கிறத வந்து நாங்கள் சோதித்ததுக்கு பிறகு தான் முட்டைகளாக இருந்தாலும் குஞ்சுகளாக இருந்தாலும் வெளியே விற்பனை பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா திடீர்னு வாங்கிட்டு போயிட்டு சப்போஸ் அது பொறிக்கலை அப்படின்னும் பொழுது உங்களுக்குமே கஷ்டமாகிடும், எனக்கும் ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டியதாகிடும். அதனால தான் சரி ஓகே நம்ம செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு யாராவது கேட்டிருந்தீங்கன்னா முட்டை கொடுக்கறதாகட்டும், இல்லை கோழி குஞ்சுகள் கொடுக்கறதாகட்டும், கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இந்த வீடியோவை பதிவேற்றம் பண்ணியிருக்கோம். வாங்க இந்த கோழி குஞ்சுகளை பார்க்கலாம். பாருங்கள் மூக்கு குத்தி இருக்கிறது பாருங்கள். இந்த மாதிரி 3 முட்டைகள் மட்டும் இப்போதைக்கு மூக்கு குத்தி இருந்தது. காலையில் வந்து பார்த்தோம், அழகாக பொறிச்சு வந்துடுச்சு, பாருங்கள் பொறிச்சு வந்துடுது. வெள்ளை கலர் பொறிச்சு வந்திருக்கு, ஏன்னா வெள்ளை கலர் இட்ட முட்டை இது. அழகாக வெள்ளை பொறிச்சு வந்திருக்கு பாருங்கள். இது வந்து இப்போ தீவனம் எடுக்க தெரியாது, இன்றைக்கி ஒரு நாள் வந்து இன்குபேட்டரில் இருக்கலாம் வெப்பம் கொடுத்து. நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்பயும் போல் ஒரு அட்டை பாக்ஸ் ரெடி பண்ணி அதில் வந்து தீவனம் கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. மீதி முட்டை எல்லாமே இன்றைக்கி பொறிச்சு வந்துடும். சரி ஓகே, நீங்கள் நிறைய பேர் வான்கோழி சம்மந்தமாக கேட்டிருந்தீங்க. இத்தனை வருஷமாக எனக்குமே இது தான், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீட்டில் இட்ட முட்டையை நாங்கள் அவையை வச்சு பொறிச்சிருக்கு. ரொம்ப பெரிய ஹாப்பி. வான்கோழி வளர்க்குற எல்லாருமே முயற்சி செஞ்சு பாருங்கள். கட்டாயமாக வந்து முட்டைகளாக வாங்கிட்டு வந்து நீங்கள் பொறிக்க வச்சு எடுக்கிறீங்கன்னா கட்டாயமாக ஒரு வான்கோழி கூட இறப்பு இல்லாமல் நம்ம காப்பாற்ற முடியும். அதனால தான் சரி உங்களுக்கும் ஒரு உறுதுணையாக இருக்கும் இல்லைங்களா, ஊக்கமாகவும் இருக்கும். இந்த காணொளி நீங்கள் பார்க்கும்பொழுது கட்டாயமாக நீங்களும் இதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வரும். அதனால் கட்டாயமாக வந்து வான்கோழி வளர்க்குறீங்கன்னா, இல்லை வளர்க்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா எக்காக வாங்கின்னு வந்து வளங்க. அப்படி இல்லைனா ரொம்ப தெரிஞ்சவங்க கிட்டே வாங்குங்க, ஏன்னா அவங்க மருந்தெல்லாம் கொடுத்துட்டு தான் விற்பனை செய்வாங்க. அந்த மாதிரி செஞ்சால் வான்கோழிகளுக்கு எந்த விதத்திலையும் நோய் பாதிப்பு இல்லாமல் கரெக்டாக எல்லா வான்கோழிகளையுமே காப்பாற்றிட முடியும். 7 வான்கோழிகள் நாங்கள் பொறிக்க வச்சு எடுத்தோம், 7 காப்பாற்றிட்டோம். அவங்களாம் இட்ட முட்டைகள் தான் இது, உங்களுக்கு அந்த முட்டைகளையும் காமிக்கிறோம். பாருங்கள் இது எல்லாமே அந்த வான்கோழிகள் இட்ட முட்டைங்க தான். ஏன்னா 4 கோழி பெட்ட, 3 கோழி சேவல் வான்கோழியில். அதனால் வந்து இன்னும் இதில் ஒரு 10 முட்டை என் அம்மாவுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன், மீதி முட்டைகளை சேர்த்து வச்சுருக்கேன், இன்னமும் இருக்குது. சரி ஓகே இதை மட்டும் உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இதை காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து இதை வந்து அடை வைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அடை வைக்கிற வீடியோ சுமித்ரா நாட்டுக்கோழி ஃபார்மில் வரும். இல்லை நீங்கள் உங்களுக்கு வான்கோழி சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் இப்போ சுமித்ரா நாட்டுக்கோழி ஃபார்மில் நாங்கள் ரெகுலராக போட்டுட்டு வரோம். நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
வான்கோழி முட்டைகள் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ வந்து வான்கோழி அவையை வைக்க போகிறோம். அந்த வீடியோ சுமித்ரா நாட்டுக்கோழி ஃபார்மில் வரும், கட்டாயமாக பாருங்கள். ஓகேங்களா, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வான்கோழியில் வந்து இறப்பு விகிதமே கிடையாது, சரிங்களா? வான்கோழியில் இறப்பு விகிதமே இல்லை நாங்கள் வளர்த்த வரைக்கும். நீங்களும் வளங்க, நாங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி வளைங்க. கட்டாயமாக அந்த முறையில் வளர்த்தீங்கன்னா எல்லா வான்கோழிகளையுமே பொறிக்க வச்சு காப்பாற்றிடலாம். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. கிட்டத்தட்ட 10 வருஷமாக வான்கோழி எனக்கு செட் ஆகவே இல்லை, நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் அதை நினச்சி. ஆனால் என்னோடய சிஸ்டர் கொண்டு வந்து கொடுத்த முட்டையிலேருந்து தான் நான் இவ்வளோ தூரமும் எடுத்தேன். ஆனால் வந்து நாங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டோம், நான் பார்த்துக்கிட்டேன்னா இல்லையோ, என்னோடய ரெண்டு குட்டி பசங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க எனி டைம் அவங்களோட கோழி குஞ்சியை எப்பயுமே பார்க்கறது, தீவனம் வைக்கிறது, மருந்து கொடுக்கறது, கொஞ்சம் சோர்வாக இருந்தாலும் உடனடியாக அதுக்கான மருந்தை பசங்க கொடுத்துருவாங்க. அம்மா என்ன மருந்து வைக்கணும் அப்படின்னு கேட்டு கொடுத்துருவாங்க. இப்படியெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிட்டு வந்தாங்க, கரெக்டாக எல்லாமே வளர்ந்துருக்கு. இப்போ முட்டைகளும் இட்டுருக்கு, உங்களுக்கு நான் ஆதாரமாகவே காட்டியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கட்டாயமாக முயற்சி செய்யுங்க. வான்கோழி பெரிய லெவலில் பண்ண வைங்க, நானும் வைக்கலான் இருக்கேன், நீங்களும் வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுமி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களோட ஃபுல் சப்போர்ட் எனக்கு கொடுங்க, சரிங்களா? நன்றி, வணக்கம்.